ஒரு பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் கரியர், பெஸ்ட் ஃபியூச்சர். இது எல்லாமே கிடைக்கும் ஒரே இடம், AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. வெள்ளிக்கிழமை முடிந்த பங்கு சந்தையில் அதிகபட்சமாக டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா 25% ஏற்றம் கண்டுள்ளது. இந்தியா சிமெண்ட்ஸ், குஜராத் துபாவா போர்ட், ஒடுபோன் ஐடியா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, NIIT டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் 10-16% ஏற்றம் கண்டன. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பினான்சியல் சர்வீசஸ், சத்பவ் இன்ஜினியரிங், இண்டஸ் இன் பேங்க், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷாப்பர் ஸ்டாப், பந்தன் பேங்க், KPIT டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் 10% முதல் 24% வரை வீழ்ச்சி கண்டன. அனல் மின் நிலையங்களிலிருந்து உற்பத்தியாகும் மின்சாரத்தின் விலையை விட சூரிய ஒளி மின்சாரத்தின் விலை குறைந்துள்ளது. ரீன்யூ பவர் என்னும் நிறுவனம் 400 MW சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் பேட்டரி மூலம் மின்சாரத்தை சேமிக்கும் திட்டத்திற்கு யூனிட்டிற்கு ₹3.52 விலை நிர்ணயம் செய்துள்ளது. அனல் மின் நிலைய மின்சாரத்தின் விலை யூனிட்டுக்கு ₹4.50. சூரிய ஒளி இருக்கும் நேரத்தில் நேரடியாக மின்சாரத்தை வழங்கும் இந்த திட்டத்தில் சூரிய ஒளி இல்லாத நேரங்களில் அமெரிக்காவின் டெஸ்லா நிறுவனத்தின் லித்தியம் அயன் பேட்டரிகளை உபயோகித்து அதிலிருந்து மின்சாரம் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையங்களுக்கு இணையான திறன் இந்த திட்டத்திற்கு இருக்கும் என்று மின் உற்பத்தி நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 83 நாட்கள் வீட்டிலேயே இருந்த பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை அன்று புயலால் பாதித்த மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கு பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து இத்தனை நாட்கள் பயணம் மேற்கொள்ளாமல் மோடி இருந்ததில்லை என்று பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் கூறியுள்ளன. 2014 முதல் 2019 வரை பிரதமர் மோடி 92 நாடுகளுக்கு சென்றுள்ளார். அதற்காக ஆன செலவு 2021 கோடி ரூபாய். அதற்கு முந்தைய ஆட்சியில் 10 ஆண்டுகளில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 93 நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 15 ஆண்டுகளில் 113 நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் இந்தியாவில் காய்கறி மொத்த விற்பனை விலை சரிந்துள்ளது. ஹோட்டல்கள் மூடல், திருமணங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் ரத்து உள்ளிட்ட காரணங்களால் காய்கறிகளின் தேவை சரிவடைந்துள்ளது. மொத்த விற்பனை விலையில் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் சில்லறை விற்பனை விலையில் சரிவு ஏற்படவில்லை. விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய வருமானமும் கிடைக்கவில்லை. இதில் அதிக லாபம் அடைந்திருப்பது தரகர்கள்தான் என்று அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ் தெரிவித்துள்ளன. உருளைக்கிழங்கு மற்றும் எலுமிச்சை மொத்த விற்பனை விலை மட்டும் ஊரடங்கு காலத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக், சில்வர் லேக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து 78,562 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு பெற்ற பிறகு ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவின் 200 நகரங்களில் தனது ஜியோ மார்ட் ஆன்லைன் விற்பனை சேவையை தொடங்கியுள்ளது. இப்போதைக்கு இணையதளத்தில் மட்டுமே இதனை அறிமுகம் செய்துள்ள ஜியோ மார்ட் விரைவில் இதற்கான செயலி மற்றும் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் சேவையை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. பொருட்களின் MRP-ஐ விட 5% குறைந்த விலையில் விற்கப்படும் என்று ஜியோ மார்ட் விளம்பரப்படுத்தியுள்ளது. இது இந்திய ஆன்லைன் விற்பனை சந்தையில் பெரும் புயலை கிளப்பும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். லாக்டவுன் கட்டுப்பாடுகளை சாதகமாக்கிக் கொண்டுள்ள இணைய குற்றவாளிகள் இந்தியாவின் 2,90,00,000 வேலை தேடுவோரின் தனி மனித தகவல்களை ஹேக் செய்து இலவசமாக வெளியிட்டுள்ளனர் என்று இணைய உளவு நிறுவனமான சைபல் தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக் மற்றும் ஆன்லைன் பாட நிறுவனமான அன் அகாடமி இணையங்களையும் ஹேக் செய்துள்ளதாக கூறியுள்ளது. அதை பயன்படுத்தி வேலை வாய்ப்பு நிறுவனங்களையும் பெரு நிறுவனங்களையும் மிரட்டுவது இவர்களது தொழில் என்று கூறியுள்ள சைபல் இம்முறை 2,90,00,000 பேரின் இமெயில், போன், வீட்டு முகவரி, வேலை அனுபவம் உள்ளிட்ட தகவல்களை விஷமிகள் வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்துக்கு திரும்பியுள்ள 2,50,000 வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தேசிய கட்டுமான வளர்ச்சிக் கழகம் வேலை வழங்க முன்வந்துள்ளது. அந்த அமைப்பின் உத்தரப்பிரதேச தலைவர் RK அரோரா பேசுகையில், உத்தரப்பிரதேசத்திற்கு திரும்பியுள்ள வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் கட்டுமான உரிமையாளர்கள் தங்கு இடம், உணவு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள். அதே சமயம் மழைக்காலம் நெருங்குவதால் அவர்களுக்கான சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேச அரசு உடனே செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அந்நிய செலாவணி மதிப்பு 1 US$ 75.99 1 British pound $92.45 €1 82.84 உள்ளன.
பெட்ரோல் ஒரு லிட்டர் 75.54 ரூபாய்க்கும் டீசல் ஒரு லிட்டர் 68.22 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கம் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் 4,544 ரூபாய்க்கும் 1 சவரன் 36,352 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 52.10 ரூபாய்க்கும் 1 கிலோ 52,100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.